வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4n+1 2 லெஸ் தேன் ஈக்குவல் டு என் லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 அண்ட் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்னு கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை வந்து செட் பில்டப் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. ஏங்கிற செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா தான் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்னால் பி ஆஃப் என்ன என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். பவர் செட்டோட கார்டினல் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க செட் பில்டப் ஃபார்மை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4n+1 கொடுத்துட்டாங்க. தென் 2 <2 <2 <2 <2 <2 <2 <2 <2 <2 கொடுத்துருக்காங்க. அதாவது என்னோடய வேல்யூ வந்து 2 5 இருக்குது. அண்ட் என் எதுலேருந்து எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அப்போ என்னோடய வேல்யூ 2 5 இருக்குதுன்னா 2க்கப்புறம் என் 2 இன்க்ளூட் ஆகும். 3 என்னோடய வேல்யூ என்னெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா என் இஸ் ஈக்குவல் டு 2 என ஈக்குவல் கொடுத்துருக்கா 2 இன்க்ளூட் ஆகிக்கும். அடுத்தது 3 4 5 5 இன்க்ளூட் ஆகும். என ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால ஸோ 2க்கும் 3க்கும் நடுவில் எத்தனை ரியல் நம்பர்ஸ் எத்தனை ரேஷன் நம்பர்ஸ் இருந்தாலும் அதை நம்ம எடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 3 4 5 இதுக்கு மட்டும் நம்ம எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வென் என் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ 4 × 2 + 1 வரும். ஸோ 4 × 2 = 8 8 + 1 வந்து 9. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 கிடைக்குது. அதே என் இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 3 + 1. ஸோ 4 × 3 = 12 12 + 1 வந்து 13. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் என் இஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 4 + 1. ஸோ 4 × 4 = 16 16 + 1 வந்து 17. ஸோ எக்ஸோட வேல்யூ 17 கிடைக்குது. அதுவே என்னோடய வேல்யூ 5 கொடுத்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 5 + 1. அதாவது என் வரடுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கல்குலேஷன் போடுறோம் அவ்வளோதான். ஸோ 4 × 5 = 20 20 + 1 வந்து 21. அப்போ ஏங்கிற செட்டு நம்ம எடுத்துலாம் ஈஸியாக. தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு 9, 13, 17, 21. இப்போ ஏங்கிற செட் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் கொண்டாந்தாச்சு. செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்தது வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றியாச்சு. இப்போ என் ஆஃப் ஏ எடுத்துனது என் ஆஃப் ஏ என்னக்கென்ன நமக்கு 1 2 3 4. ஸோ என் ஆஃப் ஏ வந்து 4. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என் ஆஃப் ஏ கிடையாது, என்ன கேட்டிருக்காங்க ஃபைன் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஏவோட சப்செட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வி ஹாவ் டு ஃபைண்ட் என் ஆஃப் பி ஆஃப் ஏ பவர் செட்டுங்கிறது தான் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். அதில் எத்தனை சப்செட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ வேணும். ஸோ என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்ல என்னது 2 n. ஸோ என் இஸ் நத்திங் பட் என் ஆஃப் ஏ தான். இங்கே பி ஆஃப் ஏ இங்கே என் ஆஃப் ஏ. ஓகேவா? அப்போ 2 n ஆஃப் ஏ. ஸோ என் ஆஃப் ஏவோட வேல்யூ 4. அப்போ 2 power 4 வரும். ஸோ 2 power 4 வந்துச்சுன்னா 2 2 2 2 4 4 2 8 8 2 16. ஸோ 2 power 4 = 16. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஸ் 16. 16 சப்செட்ஸ் இருக்குது ஏல.